அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நீரின் பெருமையை வள்ளல் பெருமான் இந்த அகவலை தொடர்ந்து பேசுறாங்க. அதுல 407-408 ஆகிய இரண்டு வரிகளை பார்க்கலாம். நீரிடை பூயில் நிகழு திரவியல் ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீரிடை அந்த தண்ணீரோடு பூ, பூ இயல், பூன்னு எங்க பூமின்னு அர்த்தம், இயல்னா தன்மை, இயற்கையாக ஒழுக்கமுறை அதத குணத்துக்கத்தால் போல நிகழ்வுறு திகழ்வுறு திகழக்கூடிய காரியமாற்றக்கூடிய திரவியல் காரியமாற்றக்கூடிய சம்பவிக்கக்கூடிய நடந்து நடக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய இப்படி பல பொருள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழில் உண்டு. ஆர்தர கூர்மையாக அறிவோடு வகுத்த உண்டாக்கிய அமைத்த அருட்பெருஞ்சோதி இறைவன். இந்த இரண்டு வரில் என்ன சொல்கிறேன்னு, நீரிடை இந்த தண்ணீரோடு, தண்ணீர்னா இங்கே பார்த்தீங்கன்னா கடலையும் குறிக்கும், ஓடையும் குறிக்கும், ஆறையும் குறிக்கும், ஏரியையும் குறிக்கும், குளத்தையும் கொட்டையும் குறிக்கும். இப்படி தண்ணி பல இடத்துல பூமியோடு சேர்ந்துருக்கு. அதில் கடலிடை பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூமியோடு சேர்ந்து கடலுக்குள்ள மலைகள்லாம் இருக்குது, பலவிதமான தன்மையுள்ள வரலாறு படைத்த மலைகள்லாம் இருக்குது. அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து புகழ் சேர்த்து அங்கு வாழ்க்கை வளம் நிறைந்ததாக இந்த மண்ணோடு பூமியோடு அதை கடலும் மண்ணும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இவை ஒருங்குறை பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது கடலுக்குள்ளே போய் அந்த தண்ணீருக்குள்ளே பார்க்கும்போது பூமியும் இருக்குது. அந்த பூமிக்கு மேலே மலைகளும் மரம் செடி கொடிகளும் நுண்ணுயிர்களும் இயற்கை தாவரங்களும் இப்படி பார்ப்பதற்கு ரம்மியமாக அழகு நிறைந்ததாக இந்த கடலில் கூட செஞ்சிருக்கார் இறைவன் அப்படின்ற தன்மையை இந்த இரண்டு வரிகள் வாயிலாக விளக்கிறார். நீரிடை புவியல் நிகழு நிகழ்வுறு திரவியல் ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நீரின் தன்மையை பெருமான் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நாளை உங்களை இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.